நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் கற்பாணையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் உள்ளத்தின் நினைவுகளும் உம்முடைய திருவுலகத்திற்கு ஏற்புடையனவாய் இருப்பனவாக. ஆமேன். அறுபதாம் நாள் என்று சொல்லப்படுகின்ற ஞாயிறாகிய இன்றைய நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக அருளுரை பகுதியாக நம்முடைய திருச்சபை முன்னோர்களால் முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 8 திருவசனங்கள் 4 தொடங்கி 15 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் ஏது என்று கவனமாய் கேட்போம். தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 8 திருவசனங்கள் 4 தொடங்கி. பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலும் இருந்தும் அவரிடம் கூடி வந்தபோது அவர் ஓமை வாயிலாக கூறியது, விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிபட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை உழைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஊமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் ஊமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஓமையின் பொருள் இதுவே, விதை இறை வார்த்தை, வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்கள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அளவை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள், சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்கும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் என்பவைகளே. வேத பெற்றோர்களே, பெரியவர்களே, வாழைப்பிள்ளைகளே,
குழந்தைகளே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். அறுபதாம் நாள் எனும் ஞாயிறு ஒருவேளை நோன்பு நாட்களிலே இந்த ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு ஏன் இப்படி பெயர் வைத்திருக்கிறார் என்பதை சென்ற வாரத்தில் என்னோடு பகிர்ந்து கொண்டேன். எழுபதாம் நாள் எனும் ஞாயிறு இந்த வாரத்திலே அறுபதாம் நாள் இடம்பெறுவதனாலே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அறுபதாம் நாள் எனும் ஞாயிறு என்பது அவருடைய பெயராயிருக்கிறது. இந்த நாளிலே இறை வார்த்தையும் இறை அச்சமும் என்கின்ற கருப்பொருளின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். திருச்சபை வளர்த்தெடுக்கப்பட்ட காலங்கள் கிபி 333 கிறிஸ்தவம் என்பது நிறுவனமயமாக்கப்பட்டு திருச்சபையானது. கான்ஸ்டான்டைனோபிள் என்கின்ற அரசன் ஆட்சி செய்த கிபி 333 அந்த காலகட்டங்கள் 380 வரையிலும் அவர் ஆளுகை செய்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே தான் கிறிஸ்தவம் அரசு சமயமாக அந்த நாட்களிலே முடியாட்சியினுடைய காலத்திலே அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வழின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பழமொழி இந்த முடியாட்சி காலத்திலே உருவாக்கப்பட்ட பழமொழி. அரசன் எந்த கடவுளை வழிபடுகிறானோ அந்த கடவுளை மக்களும் வழிபட வேண்டும். இது அடிப்படையிலே ஒரு தவறான சிந்தனை. இப்படி சொன்ன உடனே ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது எப்படி தவறான சிந்தனை என்கின்ற கேள்வி எழலாம். நம்முடைய சமயத்தை எல்லாரும் வணங்க வேண்டும், எல்லாரும் வழிபட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதிலே என்ன தவறு? தவறுதான். ஒரே நாடு, ஒரே மொழி என்ற பெயராலே ஒரே உணவு, ஆட்சியாளர்கள் என்ன மொழி பேச சொல்கிறாங்களோ அந்த மொழி தான் பேசணும், இந்தி மொழி தான் அரசு மொழி என்று சொல்லுகின்ற போது கேள்வி எழுப்புகிறோம் இல்லையா. தமிழர், நான் தமிழன், நான் தமிழ் குடிமகன், என் தாய்மொழி தமிழ், இன்னொரு மொழி என் மீது திணிக்கக்கூடாது, எனக்கு தேவைன்னா என்ன பண்ணுவேன், படித்துக் கொள்வேன். இந்த சிந்தனையிலிருந்து நாம் அதை பார்க்குவேன். ஒரே சமயம் சொல்லி எல்லாரும் போயிட்டு பார்ப்பனிய இந்த சமயத்தை வழிபட சொன்னால் ஓகே சொல்லிடுவோமா? இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, ஊழியர்கள் அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், எல்லாமே பண்ணுறான் இல்லையா. இப்படிப்பட்ட சூழலிலிருந்து கான்ஸ்டான்டைன் செய்தது சரியா தவறா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எல்லாரும் கிறிஸ்தவத்தை ஏற்பது கிறிஸ்தவர்களாகி நமக்கு பெருமையாக தோன்றலாம். ஆனால் உண்மையிலே எப்பொழுது கிறிஸ்தவம் கான்ஸ்டான்டைன் அரசனால் நிறுவனமயமான சமயமாக அரசு சமயமாக கிறிஸ்தவம் என்பது நிறுவனமயமாக்கப்பட்டு திருச்சபையாய் திருச்சபை மாறியதோ அன்றைக்குத்தான் திருச்சபை வீழ்ச்சி அடைந்தது. அது வரைக்கும் திருச்சபை வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு பிரசங்கத்தை கேட்டால் 1000, 2000, 3000, 5000 பேர் என ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவருடைய கவனம் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது இருந்தது. கிறிஸ்தவம் அரசு சமயமான உடனே என்ன நடந்ததுன்னா, நீங்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு வேலை, அரசு வேலை என்று சொன்ன உடனே யார் உண்மையாய் கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது தெரியாமல் போனது. வேலைக்காக எல்லாருமே என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு பக்கம் ஏற்றுக்காமல் போனால் ராஜா என்ன பண்ணுவான், விட்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏற்று நீரோ மன்னன் காலத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணாங்க, கொலை செய்தாங்க, அது ஒரு காலம். அதே விதமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொலை செய்தால் என்ன செய்வது? எனவே வேலை கிடைக்கிறதே இல்லையா? அதுக்கப்புறம் முதல்ல உயிரை
காப்பாத்தினார். நான் கிறிஸ்துவை வழிபடுகிற கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறேனா இல்லையா என்பது எனக்கு தான் தெரியும். சிலுவை போட்டவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பெயர் வைத்திருப்பவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லை, பேர் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. ஆனால் வீட்டில் எல்லா விதமான வேற்று தெய்வ வழிபாட்டினுடைய முறைமைகளும் இருக்கும். நாள் பார்ப்போம், நட்சத்திரம் பார்ப்போம், பொண்ணு மாப்பிள்ளை வந்து திருமணம் பண்ணணும்னா கோயில் என்ன பண்ணுவான், இங்கே இருக்கிற நோய்கிட்ட கேட்க மாட்டான், போய் அங்கே போய் நாள் நட்சத்திரம்லாம் பார்த்து வேறு ஒரு இடத்துல நாளை குறிச்சிட்டு தான் இங்கே வந்து என்ன பண்ணுறது. இந்த நாளில் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், நீ வந்து நடத்திய என்று ஐயருக்கு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். நம்ம தானே சில சமயத்தில் நாள் குறிக்கிறது எங்கே போகிறாங்க, ஐயருக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே என்னென்ன அறிய இல்லையே, இல்லை வேற ஐயர் வச்சு நடத்துமா, இது தப்பு இல்லைங்க, சுதந்திரம் இறை மக்களுக்கான உரிமை. என்னுடைய கன்வீனியன்ட், என்னுடைய உறவுகளை எல்லாம் என்ன பண்ணணும் நினைக்கணும், எல்லாருடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடத்தணும். ஐயருக்கு தான் வேலை, உண்மையிலேயே ஐயருக்கு தான் வேலை, இறை மக்களுக்கு பணி செய்வது தான் வேலை. உள்ளூர் நான் ஐயர் போலராக இருக்கிற சபையில் ஒரு நிகழ்வு நடக்குது, என்னுடைய வீட்லேயோ அல்லது என்னுடைய உறவுகளில் வீட்லேயோ நிகழ்வுகள் இருக்கும். ஆனால் நான் எங்கே இருக்கணும், என்னுடைய பழிபடுத்துகிறே தான் இருக்கேன். நான் எங்கே ஆசாரி நான் இருக்கிறாங்க இருக்கணும், அது எனக்கு முன்குறிக்கப்பட்ட ஒன்று. அதே நேரத்தில் என்ன செய்யணும், சில திருச்சபை ஒழுங்குகளை நான் கடைபிடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலே எது திருச்சபை ஒழுங்கு, எந்த வார்த்தையை கேட்க வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், எதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அறிவு தெளிவு என்பது இறை மக்களுக்கு தேவை. ஏன் இதை சொல்லுன்னா, அரசன் சொல்லிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும், அதனுடைய அடுத்த நிலைதான் கிபி 5வது நூற்றாண்டிலிருந்து 500ஆம் ஆண்டுகளிலிருந்து அதன் பிறகு கிபி 1500 வரைக்கும் போப்பாண்டவர் வச்சுதான் சட்டம். போப்பாண்டவர் தான் தெய்வம், அவருடைய வார்த்தைக்கு மீறி யாரும் எதுவும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, அவரே தெய்வம். அப்படி ஒரு எண்ணத்தை போப்பாண்டவர்களும் அவர்கள் கீழாக இருக்கின்ற காடிமர்களும் நாயர்களும் அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருந்தார், போதகர் தான் தெய்வம், போதகர் சொல்லிட்டா மீறி எதுவுமே செய்யக்கூடாது, வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா நீங்கள் எது பேசுறதுனாலும் அதை என்ன பண்ணா, நான் என்ன கற்பிக்கணும் அதான் நீங்கள் வந்து சொல் பேச தெரியும், புதுசாக சிந்திக்க முடியுமா, புதுசாக செய்ய முடியுமா, சிந்திக்க தூங்க செய்வது தான் அறிவு. ஆனால் சிந்திக்கவே கூடாது என்பது தான் ஒரு காலகட்டத்தினுடைய போதனையாக இருந்திருக்கிறது. இன்றைக்கும் பிற சமயங்கள் எப்படி இருக்கு, மக்கள் என்ன பண்ணக்கூடாது, சுயமாக சிந்திக்கக்கூடாது, அவர்களுக்கு மேலாக படிநிலை அமைப்பிலே அதிகார வர்க்கம் இருந்து கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், நாம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நிலை சமூகத்திலும் இருக்கிறது, பிற சமயங்களிலும் இருக்கிறது, கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது. இன்றைக்கு இறை மக்கள் ஐயர் சொல்லிட்ட மீறக்கூடாது என்கின்ற எது சொன்னால் அதான் பிரச்சனை. ஐயர் என்ன சொல்கிறாருன்றதை என்ன பண்ணணும், பகுத்தறிய கற்றுக்கொள்ள வேண்டும். போதகர் பிரசங்கிக்கின்ற வார்த்தை கடவுளின் வார்த்தை தானா என்பதை இன்னைக்கு என்ன பண்ண முடியும், பகுத்தறிவுடைய திருமறை நம்ம கையில் இருக்குது. போதகர் வசனத்தை தவறாக சொன்னால் ஐயா இந்த வசனம் இப்படி இல்லை இப்படி தான் எழுதுது நிறைய இப்படியெல்லாம் தப்பு தப்பாக படிக்கிறார் சொல்ல முடியுது இல்லையா, அதற்கு காரணம் இறை வார்த்தை நம்முடைய கையில் புத்தகமாக திருமறை இருக்கின்றது. இந்த போப்பாண்டவர் இருந்த அந்த காலகட்டத்திலே திருமறை என்பது மக்களிடம் இல்லாதபடினாலே போதகர்கள் கற்பிப்பதே வேதவாக்காக இருந்தது. இறை மக்கள் அடிமைத்தனமாக நடத்தப்பட்டார்கள்.
அடிமைத்தனத்தை உருவாக்குகின்றவர்களாகவே சமய தலைவர்கள் இருந்தார்கள். போதகர்களாக இருந்தும் பேராயர்களாக இருந்தும் அதற்கு மேலே இருந்த காரியங்கள் கோப்பாண்டவர் எல்லாருமே இறை மக்களை அடிமைத்தனத்துக்குள்ளாகவே இருக்கத்தக்கதான போதனைகளை கற்பித்தார்கள். எந்த மனிதனும் வேளாண் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி மக்களை கடவுளின் பெயராலே அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்துதான் இறை வார்த்தை ஒன்றே அதிகாரமுடையது, கடவுளுக்கு அஞ்சுகின்ற அச்சம் ஒன்று மாத்திரமே நமக்கு அறிவை தரும். ஆண்டவருக்கு அஞ்சுவதே ஞானத்தின் தொடக்கம். அப்ப ஆண்டவருக்கு மாத்திரமே அஞ்சு நடக்க வேண்டும். திருப்பாடல் அதைதான் சொல்லுது, ஆண்டவருக்கு அஞ்சு நடக்க வேண்டும். ஆண்டவருடைய சட்டங்களையும் ஒழுங்குகளையும் நியமங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே மனித அதிகாரங்கள் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் அல்ல. கோப்பாண்டவராக இருக்கட்டும், ஆயர்களாக இருக்கட்டும், எந்த மேலான அதிகாரங்களாக இருக்கட்டும், பேராயர்களாக இருக்கட்டும், மனித அதிகாரங்கள் என்பது கடவுளின் அதிகாரத்தில் கீழ்பட்டது. மனித அதிகாரங்களை, அதிகாரத்தில் இருக்கின்ற மனிதர்களை கடவுளாக பார்த்து கொண்டு கடவுளைப் போலவே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அவர்களை வழிபடுகின்ற ஒரு மதியீனமான இறை மக்களாக நாம் இருக்கின்றோம். எங்க வேணாலும் போங்க, மனிதர்களுக்கு விளம்பர பதாகைகள் வைத்து இன்னும் பால அபிஷேகம் தான் பண்ணல சபையில். ஆமா தானே, ஐயர்களுக்கும் திருச்சபை தலைவர்களுக்கும் பேனர் வைக்க தொடங்கியாச்சு. இன்னும் பால் மட்டும்தான் வாக்காம இருக்கு, பால் அபிஷேகம் பண்ணிட்டாங்க, அதுவும் முடிஞ்சிடும். இத்தகைய ஒழுங்கினமான நிலையிலே திருச்சபை இருக்கிறது. இந்த நிலையிலே இறை மக்களாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கிறிஸ்து ஒருவரே அதிகாரம் மிக்கவர். கிறிஸ்துவுக்கு மேலான அதிகாரம் எதுவும் கிடையாது. லுத்தர் ஏற்படுத்தின சீர்திருத்தம் சோலா ஃபீடே, சோலா கிரேசியா, சோலா ஸ்கிரிப்சுரா. சோலா ஃபீடே என்றால் விசுவாசம் ஒன்று, பற்றுறுதி ஒன்று. சோலா கிரேசியா என்றால் அருள் ஒன்றே, கடவுளின் அருள் ஒன்றே. சோலா ஸ்கிரிப்சுரா என்றால் இறை வார்த்தை ஒன்றே, திருமறை ஒன்றே. அதன் பொருள் என்ன? கிறிஸ்து இயேசுவின் வழியாய் கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கை மாத்திரமே நம்மை நேர்மையாளராக்கும். ஆகவே நாம் கடவுள் மீது நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, கடவுளின் அருள். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் போதனமாயிருந்தது. என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில்தான் என் வலிமை வெளிப்படும். இது பவுல் சொல்லுகின்ற வார்த்தை. ஆண்டவர் இயேசுவே எச்சமனை தோட்டத்திலே கடவுளை நோக்கி முறையிடுகின்றார். தந்தையாம் கடவுளை நோக்கி, தந்தையே இந்த துன்பக் கிண்ணத்திலிருந்து என்னை விடுவித்தரும், இந்த துன்பக் கிண்ணத்தை என்னை விட்டு எடுத்து போடும், ஆயினும் என் விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே செய்யும் என்று சொல்லுகின்ற போது, ஆ சரிப்பா என்று தந்தையாக கடவுள் சொல்லவில்லை. மாறாக ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் இயேசுவை திடப்படுத்துகிறார். இந்த துன்பக் கிண்ணத்தை சுமந்துதான் ஆக வேண்டும், இதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவை ஒரு தூதன் வந்து இடப்படுத்துகிறான். இங்கே பவுல் தன்னை குறித்து தான் சொல்கிறார். அது ஒரு அழகிய மொழி நடையிலே அப்படி சொல்லுகிறார். 14 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் 3 மாதம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான், அது பவுல் தான். அதை வந்து சொல்லுகின்ற போது ஒரு இலக்கிய நடையோடு அதை சொல்லுகிறார். நம்ம சாட்சி சொல்லும்போது சொல்லுவோம் இல்லையா, இப்படி இருந்தான், அப்படி இருந்தான், அப்படி ஒரு மனிதன் இருந்தான் என்று சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கும் போது நான் தான் அந்த மனிதன் என்று சொல்லுவோம் இல்லையா. அப்படித்தான் பவுல் ஒரு அழகிய நடையிலே அதை சொல்லுகிறார். ஒரு மனிதன் இருந்தான், அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு 3 மாதம் வரையிலும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அப்போது அங்கே சில வார்த்தைகள் அவனுக்கு சொல்லப்பட்டது, அது மனிதனுடைய வார்த்தை போல் இல்லை, இதுவரைக்கும் அப்படி மனிதர்கள் பேசியது கிடையாது.
आगे रटबुलिन वार्ते पगुलिन नेरी आय वेरी पड़ी रहते ये पौड़ वेरी पड़े दे अगर तमस्त नेगर तर के वो या अपौड़ दे अगर क्रिस्त वे ये चुप कोण वाले तुम्बुरत वर क्या का अगर कोई बोले तुम लोग बोले आंटे वे से अगर ही संदिग्ध रहा मूली बोले के लोग ने कड़ी ना अब ये ना आता है ना नहीं ऐसी बोले के लोग ये अलग में तो मूली लड़ी पुरी माँ पुरी है आंटे वे से उनके वाते ऐसी तरह का उनके साथ पुरी आगे இப்படி சந்திக்கப்பட்ட அந்த பவுல் ஆண்டவர் இயேசுவை குறித்த நற்செய்திக்காக கிறிஸ்துவை குறித்த அந்த இறை வார்த்தைகளை முன்னிட்டு பலவிதமான துன்பங்களை அவர் சகிக்கின்றார். இறப்பு மட்டும் இறை வார்த்தைக்கென்று அவர் உண்மை உள்ள பணியாளனாக இருக்கிறார். துன்பங்கள் வரும் ஊழியத்தின் நிமித்தமாக அவர் துன்பத்தை அனுபவிக்கின்ற போது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். இது எல்லாம் தாங்கக்கூடாத துன்பமாய் இருக்கிறது. ஆண்டவரை எனக்குள்ளே ஒரு முள் எப்போதும் என்னை தைத்து கொண்டே இருக்குது, அதை என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லியிருந்த போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த முள்ளை உங்கள்கிட்டே எடுக்க முடியாதுப்பா, ஆனால் ஒன்று செய்ய முடியும், என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையிலே என்னுடைய வலிமை உன்னை தாங்கிக் கொள்ளும். இந்த நாளினுடைய இந்த திருமறை பகுதியினுடைய இந்த சாரங்களோடு நாம் நோக்குகின்ற போது இறை வார்த்தை, இறை வார்த்தை என்பது திருச்சட்டமாய் இருக்கிறது, நமக்கு வழித்துணையாய் வழிகாட்டியாய் இருக்கின்றது. இறை வார்த்தை நம்முடைய வாழ்வின் ஒளியாய் இருக்கிறது, அது நம்மை நெறிப்படுத்துகின்றதாய் இருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு வழி நடத்துகிறது, தண்டனை தீர்ப்புகளை உள்ளடக்கியதாய் இருக்கின்றது, ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை உள்ளடக்கியதாய் இருக்கின்றது. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒன்றுதான் இறை வார்த்தை. அதில் வாக்கு தத்தங்கள் இருக்கின்றன, உருவாக்கும் ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இருக்கின்றன, அழிக்க வல்லமை மிக்க வார்த்தைகளும் இருக்கின்றன. நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கின்றனவோ அதற்கேற்ற போல் கடவுளின் வார்த்தை நம்மிலே செயலாற்றும். தேன் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மலரிலிருந்து வருதா? அது நாம் விரும்பாத பூண்டுகளிலிருந்தும் வருகிறது, நாம் விரும்பாத நாம் நுகர விரும்பாத மனமுடைய மலர்களிலும் தேன் இருக்கிறது. விஷ செடிகள் நச்சு செடிகளிலும் மகரந்தத்திலே தேன் இருக்கிறது. நாம் நுகர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுகின்ற அழகிய மலர்களிலும் தேன் இருக்கிறது. எல்லாவற்றிலிருந்து தேனை சேகரித்து கொண்டு வந்து அதை சுவை மிக்க ஒரு தேனாக நமக்கு அதை கொடுக்கின்றது. ஆக அந்த தேன் ருசிப்பதற்கு இனிமையாக இருக்கிறது, உடலுக்கு மருந்தாய் இருக்கின்றது. அளவோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே எல்லா விதமான குணங்களும் அடங்கியிருக்கின்றது, சுவையும் இனிமையும் நலமளிக்கும் வல்லமையும் உடையதாய் தேன் இருக்கிறது. அந்த தேனை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை இனிமையானது. அது நம்முடைய உடலையும் மூளையும் ஆன்மாவையும் நல்லப்படுத்த வல்லமை உடையதாய் து. அது நமக்கு மீட்பளிக்கும் வார்த்தையாய் இருக்கின்றது. அந்த வார்த்தை இந்த உலகத்தை உண்டாக்கியது, அந்த வார்த்தை நமக்குள்ளே வந்து மனிதனாக வாழ்ந்தது. அந்த வார்த்தையை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின் வழியாய் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது என் கற்பாறையும் மீட்பரமாகிய ஆண்டவரே, கடவுள் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாயிருக்கிறார், எத்தனை துன்பங்கள் இடர்பாடுகள் என் மீது வந்தாலும் அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான வலிமையை அளிக்கின்றான் என்னோடு இருக்கின்றார். ஏனென்றால் அந்த வார்த்தை எப்போதும் எனக்குள்ளே இருக்கின்றது, அது என்னுடைய நிலைக்காவலிலே இருக்கிறது.
என்னுடைய உடையா இருக்கிறது, என் உடலிலே என்னுடைய ஊரிலே என்னுடைய ரத்தத்திலே அது கலந்திருக்கிறது. எப்பொழுதும் என்னுடைய சிந்தனையில் அந்த வார்த்தைகளை அசை போட்டு கொண்டே இருக்கின்றது. ஆகவே என் கடவுளின் வார்த்தைகள் என்னுள் இருப்பதினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான வலிமையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார், நம்பிக்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். இருளை நோக்கி, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வாழ்வை நோக்கி அழைக்கின்ற, வாழ்வளிக்கின்ற வார்த்தையாய் கடவுளின் வார்த்தை இருக்கின்றது. கிறிஸ்து அப்படித்தான் இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு வாழ்வளிக்கும் வாழ்வின் வார்த்தையாய் இருக்கின்றார். அவரே வாழ்வாய் இருக்கிறார். அவர் மனிதனாக வந்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர்தான் கடவுளின் வார்த்தையுடைய முழு நிறைவாய் இருக்கின்றார். அந்த வார்த்தை எனக்கு மீட்பராய் இருக்கின்றது. அவரே மீட்பர். அந்த வார்த்தை மீது நாம் நம்பிக்கை வைப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அந்த வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற போது கடவுள் தம்முடைய நிறைவான அருளை நம்மீது பொழிந்தருளும் கடவுளாய் இருக்கின்றார். மனித அதிகாரங்களின் வார்த்தைகள் அல்ல, கடவுளின் வார்த்தையே நமக்கு விடுதலை வாழ்வை அருளும். மனிதர் கொடுக்கின்ற இலவசங்கள் ஒரு காலத்திலே அழிந்து போகும். மனிதர் ஒருவர் நமக்கு இலவசமாக எதையாவது கொடுத்தால் அதை திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, சொல்லி காட்டி கொண்டே இருப்பார். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அதை நினைவு கூறுவதற்காக நாம் தான் அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு தம்முடைய அருள் நிறைவினாலே மீட்பையும் வாழ்வையும் கொடையாய் தந்திருக்கிறார். என் அருள் உனக்கு போதும். என் அருள் எப்படிப்பட்டதுன்னா அதை விலை மதிக்க முடியாதது. கடவுளின் அருள் இலவசமானது, அதே வேளையிலே விலை மதிக்க முடியாதது. அது கிறிஸ்து இயேசுவின் வழியாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் நாம் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது அவர் நமக்கு ஒரு அருளை தருகிறார், அருட்கொடையை தருகிறார். என்ன அருட்கொடை? நாம் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமையை நமக்கு ஆண்டவர் தருகின்றார். ஆகவே கடவுளின் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், பற்றுறுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை குறித்த அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். அச்சம் என்பது என்ன? பயம். பயம் சொல்றோம் இல்லையா? பயம் அப்படின்னாலே பொதுவானதா? பயம் என்பது பொதுவான சொல். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்துவம் இருக்குது. எல்லா பயமும் ஒரே விதமானது கிடையாது. பிசாசு பயப்படுற பயம் பயப்படுறோம் இல்லையா? பேய் வந்துடும், பிசாசு வந்துடும். விலங்குகளை கண்டு அஞ்சுகிறோம், இருளை கண்டு அஞ்சுகிறோம், ஆசிரியரை கண்டு அஞ்சுகிறோம், பெற்றோர்களை கண்டு அஞ்சுகிறோம். எல்லாமே ஒன்றா? எல்லாம் ஒன்று கிடையாது. ஏன் பெற்றோர்களை கண்டு அஞ்சுகிறோம்? நமக்கான எல்லாவற்றையும் நம்முடைய பெற்றோர்கள் சந்திக்கிறார்கள். அவர் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த அன்பை நான் பிரதிபலிக்க வேண்டும். அந்த பிரதிபலிப்புக்கு பேர் தான் என்ன? பயம். அதுதான் திருமறை சொல்லுகின்ற இந்த பகுதியிலே கடவுளுக்கு அஞ்சுகின்ற பயம். கடவுளின் வார்த்தையை குறித்த பயம் நமக்கு இருக்கணும். ஏன்னா அதிலே ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அந்த அதீதமான கீழ்ப்படிதலுக்கு பேர் தான் என்ன? பயம். அளவு கடந்த அன்பு, அதற்கு பக்தி என்று சொல்லுகிறோம். அளவு கடந்த கீழ்ப்படிதல், வினா எழுப்பாமல் கீழ்ப்படுகின்ற அந்த பயத்துக்கு, அந்த கீழ்ப்படிதலுக்கு பேர் தான் பயம். ஆசிரியர்கள் எப்படி பயப்படும்? அடிக்கிற டீச்சரும் பயப்படுவாங்க, அடிக்காத டீச்சரும் பிள்ளைங்க பயப்படுவாங்க. அடிக்கிற டீச்சருக்கு அடிக்கிறாங்களே அப்படின்றதுனால பயப்படுவாங்க. அடிக்காத டீச்சருக்குனால என்ன பயம் இருக்கும்? டீச்சர் நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார், ரொம்ப சின்சியரான ஹெட் மாஸ்டரே ஆசிரியர் வந்து பயப்படுறாங்கல்ல. ஏன் தலைமை ஆசிரியர் கண்டு அஞ்சுகின்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க?
என்ன விட அவங்க ரொம்ப சின்சியரா வேலை செய்யறாங்க. அப்போ அது வேறு விதமான பயம். நான் ஒன்றிலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன், அதிலே அவர்கள் நிறைவுள்ளவனாக இருக்கின்ற போது நமக்கு அவர்களை குறித்த ஒரு பயம் வருகிறது. அது கடவுளின் வார்த்தைக்கு நாம் பயந்து நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நடக்கின்ற போது நாம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், கடவுளின் பிள்ளைகளாகின்ற உரிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது எனக்கு வாழ்ந்திருக்கிறது. அந்த வார்த்தையை விட்டுவிட்டால் நான் அழிந்து போவேன். எனவே அதற்கு நான் பயந்திருக்கேன். அழிந்து போய்விடுவேனோ என்பதற்காக நான் கடவுளின் வார்த்தை மீது அளவு கடந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். மனிதருடைய வார்த்தைகள் இறை வார்த்தை. மனிதருடைய எல்லா வார்த்தைக்கும் நாம் பயந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு கீழ்ப்படிதல் என்ற பெயரிலே அடிமைத்தனமும் ஏமாற்றுத்தனமும் ஒரு விதமான பயமும் அடிமைத்தனமும் திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயம் எல்லா இடத்திலுமே வெளிப்படுகிறது. இந்த சமூகம் முழுமையாக மாற்றுருவாக்கத்தை காணாத நிலையில் இருப்பதற்கு காரணம் கிறிஸ்தவ திருச்சபை. ஏனென்றால் கிறிஸ்தவனுடைய வார்த்தையை கிறிஸ்தவை போலவே கற்பிக்க விருப்பமில்லை. எல்லாம் போலியான ஆசீர்வாத வாக்கு தத்தவனை சொல்லி காணிக்கையை வசூலிப்பது தான் நோக்கமாக ஆயர்கள் இருக்கிறார்கள். கண்டித்து உணர்த்தினால் காணிக்க நின்று போயிடும். எனவே நீ எப்படி ஒன்னாலும் சீர்கட்டு போ, மாதம் மாதம் தசம் பார்த்தா மகிழ்ச்சி தான் என்ற நிலையில் தான் கடவுளின் வார்த்தைகள் போதிக்கப்படுகின்றன. நம்பிக்கை ஏற்றவனுக்கு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்ல வேண்டும். ஒழுக்கமற்றவனுக்கு ஒழுக்கத்திற்கு நேராக வழிநடத்துகின்ற வார்த்தைகளை கற்பிக்க வேண்டும். ஒழுங்கினமாக இருக்கிறவங்க போய் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பது, நல்ல பயபக்தியோடு இருக்கிறவங்க போய் இன்னும் அவனை வந்து பயமா இருக்கணும், இன்னும் நீ பயமா பயங்கா இருக்கணும்னு சொல்றது. இப்படிப்பட்ட நிலைகளினால்தான் கிறிஸ்தவம் வளரவில்லை. கிறிஸ்தவனுடைய சாயல் முழுமையாய் விதைக்கப்படாததினாலே அது ஒரு நிலையிலே தோய்வடைந்து தான் இருக்கிறது. எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை விதைப்பது? இந்த ஓமையை ஆண்டவர் ஏன் சொல்லியிருக்கிறார் என்று ஆய்ந்து பார்க்க முற்படுகின்ற போது பல மனநிலை உடைய மக்கள் இருக்கிறார்கள். கடவுளை நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள், கடவுளுடைய பணியாளர்களை கொலை செய்கின்ற மக்களும் இருக்கிறார். நல்ல மலர்களும் இருக்கின்றன, விஷ செடிகளும் இருக்கின்றன. இப்படி எல்லாம் இருக்கின்ற ஒரு சூழலிலே ஆண்டவரை மீட்பராக இயேசுவை ஆண்டவர் என்றும் மீட்பர் என்றும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்ட மக்கள் தயக்கம் காட்டினார்கள். ஒரு கூட்ட மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதிலே கடினமான உள்ளத்தினராய் இருந்தார்கள். எல்லாரிடமும் ஆண்டவர் இயேசு வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஒரே விதமான போதனையை ஒரே விதமான அணுகுமுறையை முன்னெடுக்க முடியாது. இத்தகைய சூழலில் தான் ஆண்டவர் இயேசு ஓமைகளின் வழியாய் பேசுகிறார். வெளிப்படையாக பேசுகிறார், கல்லே தருகிறார். எனவே ஆண்டவர் ஓமைகளின் வழியாய் பேசுகிறார். இங்கே விதை என்பது இறை வார்த்தை. இன்னும் அதை உள்ளே சென்று பார்த்தோமானால் நான் கிறிஸ்துவனுடைய அடியவர்களாக இருந்து பார்க்கின்ற போது கிறிஸ்துவே வார்த்தையால் இருக்கின்றார். கிறிஸ்துவை சிலர் வழிபோக்கர் போலதான் அணுகிறார்கள். கிறிஸ்து அவர்களிடத்திலே வந்தாலும் அவரை புறம் தள்ளுகின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி புறம் தள்ளுகின்ற போது அவர்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட வார்த்தையும் அந்த மனிதர்களும் பிசாசானவனாலே ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் அழிவுக்கு செல்லுகிறார்கள். சில ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பொருது சின்ன சின்ன ஆசைகள், உலகத்தை சுற்றி பார்க்கின்ற போது அவர்கள் வீடு கட்டுகிறார்கள், அவர்கள் கார் வாங்குகிறார்கள், அவர்கள் நல்லா இருக்கிறார்களே என்று சொல்லி குறுக்கு வழியிலே நாம் ஏதாயிலும் ஒன்றை அடைய முயற்சிக்கின்ற போது நாம் கிறிஸ்துவை
இரண்டு கோவில்கள் அப்படிப்பட்ட மனநிலையுடைய மக்கள் இருக்கிறார்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்த அவருக்கு சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு கூட்ட மக்கள், யூத மக்கள். ஆண்டவரேசனத்திலே வருகிறார்கள், சுகம் பெறுகிறார்கள், ஆனால் நன்றி மறந்தவர்களாக ஓடி போகிறார்கள். அது ஒரு கூட்ட மக்கள். அவர் திட்ட போனால் சுகம் கிடைக்கும், ஆனால் அவரை ஆண்டவர் என்றும் பேசிய நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற இரண்டாம் தரப்பு மக்கள். சிலர் வார்த்தை கேட்பார்கள், ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, திருப்பணத்தில் எடுத்திருப்பாங்க, திருவிருந்து எடுப்பாங்க, தவறாமல் வழிபாட்டில் பங்கேற்பார்கள். ஆனாலும் கோயிலை விட்டு போனவனே எல்லாத்தையும் காற்றில் விட்டுட்டு எல்லா மக்களைப் போலவே இருக்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். கோயிலுக்கு வந்தால் கிறிஸ்தவன், வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா எல்லா பூஜையும் நடந்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறார். நம்மிலும் பலர் அப்படி தான் இருக்கிறார். நம்மிலே நாம் யாருமே வந்து இதில் இருக்கின்ற அந்த பர்ஃபெக்ட் லேண்ட் இல்லை, இந்த கல்டிவேட்டட் லேண்ட், பண்படுத்தப்பட்ட 100% பலனளிக்கத்தக்க ஒரு நிலம் என்று சொல்லப்பட்டதில்லை. நாமளே அந்த நிலம் கிடையாது, போதிக்கிற நானே இல்லை என்று தான் சொல்லணும். ஏன்னா ஏதோ ஒரு நிலையிலே நாம் என்ன பண்ணிடுறாங்க, உணர்ச்சி வசப்படுகிறோம், யாரோ ஒருவரை காயப்படுத்துகிறோம், நெறிப்படுத்துகிறோம் பேர்ல சில நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க, காயப்படுத்துகிறோம். அப்போ நாமும் இன்னும் பண்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலை போதிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற நமக்கே தேவையாக தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இன்னும் முதிர்ச்சி பெறாத விதைகளாகும், பலனளிக்கத்தக்க 100 விழுக்காடு பலனளிக்கத்தக்க பக்குவப்பட்ட நிலமாகவும் நம்முடைய உள்ளம் இல்லை. இயேசுவை முழுமையாக பிரதிபலிக்கிறோமா? கடவுளின் வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது, வசனத்தை கேட்கிறோம், அதை நாம் உள்வாங்கியிருக்கிறோம், நம்முடைய மனதிலே இருக்கிறது, வாயிலே மனப்பாடமாக வசனம் வருகிறது. கடைபிடிக்கிறோமா? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், பிரதிபலிக்கிறேனா? நம்ம நிறைய இன்புட் வச்சிருக்கோம் இல்லையா, நிறைய அறிவு வளங்களை உள்வாங்கி வைத்திருக்கோம், எவ்வளவு பிரதிபலித்திருக்கிறோம். வைஸ் பர்சன் ஒருவரை ஞானி என்று சொல்லுகிறோம், எதை வைத்து சொல்ல முடியும்? ஐபிஎஸ் படிச்சுட்டு ஆட் மாரி சொல்றவங்க நாட்டில் இருக்கதான் செய்கிறாங்க. படிக்காத மேதைகளும் காமராஜர்கள் அந்த நாட்டில் இருக்கிற படித்த முட்டாளர்களும் படிக்காத ஞானிகளும் இங்கே இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னென்னா, என்ன இன்புட் என்ன உள்ளே இருக்கிறது என்பது அல்ல, எதை வெளிப்படுத்துகிறோம், எதை பிரதிபலிக்கிறோம். கிறிஸ்துவை நான் அணிந்திருக்கிறேன், திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவை நான் ஏற்றிருக்கிறேன், அவரை அவர் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், பற்றுவதி அறிக்கையை அறிக்கை எழுகிறேன், எல்லாமே இருக்கிறது. வழிபாட்டினுடைய அனைத்து சடங்குகளை நான் பங்கேற்கிறேன், வழிபாட்டிலே பங்கேற்கிறேன், அனைத்து அருளுரைகளை என்னுடைய காதுகளிலே வாங்கி மனதிலே வைத்திருக்கிறேன், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேனா? பிலீவர்ஸ் அண்ட் டிசைபிள்ஸ், நம்பிக்கையாளர்கள் சீடர்கள், ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இயேசு நேரத்தில் போனால் நல்லது நடக்கும், சோழ கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று வருகிறவர்கள் பிலீவர்ஸ். இயேசுக்காக துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், இயேசுனுடைய நச்சை உலகத்திலே அறிவிக்க வேண்டும், நான் இயேசுவை போல வாழ வேண்டும், இயேசுவாகவே மாறி வேண்டும், கிறிஸ்துவை அப்படியே முழு நிறைவாக பிரதிபலிக்க வேண்டும், அதற்காக எந்த துன்பத்தையும் நான் அனுபவிக்க தயார் என்று தயார்படுத்தி கொண்டு கிறிஸ்துவுக்காய் பாடு அனுபவிக்கும் அந்த அனுபவத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றவர்கள் தான் சீடர்கள். இயேசுவின் சீடர்கள் அப்படி இருந்தாங்களா? இருந்தாங்களா இல்லையா? இல்லையா? யாக்கோ அவங்க தலையோட வெட்டிவிட்டாங்க, எதற்கு? இயேசுனுடைய நச்சை அறிவித்து திருச்செவனுடைய தலைவனாக இருந்தபடினாலே விசுவாசி வரணும்னா இன்னொரு விசுவாசி வருவான், தலைவனை வெட்டிவிட்டா
வசனம் வரமாட்டேன் தலைவிக்கு எதுக்கு எதிரான தோழனுக்கு எதுக்கு எதிரான்னு சொல்லுவாங்க. அப்படி திருச்சபையினுடைய தலைவராக இருந்த யாக்கோபு என்ன பண்ணாங்க, உயிரோட தலையை வெட்டினார். பேதுரு தலைகளை தொங்க விட்டு கொண்டாரு. பவுல் பலவிதமான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார். அவர் தப்பிச்சா இருக்கு, ஏன் தப்பித்து கொண்டாருன்னா அப்பப்போ என்ன பண்ணாரு, கொஞ்சம் இன்டெலக்சுவலாக டீல் பண்ணார். டெக்னிக்கலாக அப்பப்போ ரோமர்களை பார்க்கும்போது நானும் ரோமன் தான் இருந்து, கிரேக்கர்களை பார்க்கும்போது நானும் கிரேக்கன் தான் இருந்து, யூதர்களை பார்க்கும்போது நானும் யூதன் தான் இருந்து, இப்ராஹிம்களை பார்த்தா இப்ராஹிம் மொழியில் பேசுது, கிரேக்கர்களை பார்த்தா கிரேக்க மொழியில் பேசுது, ரோமானியர்களை பார்த்தா லத்தீன் மொழியிலே இன்டெலக்சுவலாக இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எஸ்கேப் ஆனாரே தவிர கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவிப்பதிலே பின்வாங்கவில்லை. அதுதான் பவுலத்தில் இருக்கின்ற சிறப்பு. எஸ்கேப் ஆனது டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது ஒரு போர் யுக்தி, அந்த போர் யுக்தியை அவர் பயன்படுத்துகிறது அவ்வளோதான். ஆனால் துன்பங்கள் அப்படியெல்லாம் டெக்னிக்கெல்லாம் போய் கூட பல முறை என்ன பண்ணார், அடிக்கப்பட்டார், பல முறை சிறையிலே தள்ளப்பட்டார். இவை எல்லாவற்றும் எல்லாம் எதற்காக, இறை வார்த்தை கிறிஸ்துவுக்காக, எதற்காக, நமக்காக தான். அன்னைக்கு அவர் துன்பம் சகித்ததுனால இன்னைக்கு நாம் இன்னைக்கு கல்வி மாண்களாக என்ன பண்ணுறோம், ஆலயத்தில் போராட வேண்டும், துன்பங்களை சகிக்க வேண்டும். ஒரு விடுதலை வாழ்வை பெற வேண்டுமானால் துன்பங்களை சகிக்க வேண்டும் என்று திருமறை கற்பித்திருக்கிறது. சிலுவையை சுமந்து வா, அப்போதுதான் மகிமையான வாழ்வுள்ள இடம்பெற முடியும் என்கின்ற மிகப்பெரிய வார்த்தையை, நம்பிக்கை வார்த்தையை திருமறை கொடுத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையின் வார்த்தையை விதைத்து துன்பங்களை சகித்து கொலை செய்யப்பட்ட ஊழியர்கள் எண்ணற்றவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தபடினால்தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அழகா கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆலயத்திலிருந்து ஆண்டவரை வழிபடுகிறோம். இல்லைன்னா பைபிளே நம்ம கையில் இருந்தாலும் பார்ப்பனியும் வளர்ந்து பெருகுமானால், திரும்பவும் கல்வி பெற முடியாத ஒரு நிலை வருமானால் அடுத்த சந்ததி பைபிளே இருந்தாலும் படிக்க முடியாது. படிக்க ஆளுன பைபிள் இருக்காது, படிக்கிறது யார் இருந்தால் தான் நான் பிரிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்கான், இல்லைனா இருக்காது. அப்படியானால் இறைவார்த்தை எந்தெந்தைக்கும் இருக்க வேண்டுமானால் விடுதலையை நோக்கிய போதனைகளை நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை, கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி இந்த உலகத்திற்குள்ளே பறைச்சாற்ற வேண்டும். வார்த்தைகளால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் வழியாக கிறிஸ்துவை விதைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் மாற்று உருவாக்கம் பெற்று 100 மடங்கு 100 விழுக்காடு பலன் தரும் உலகமாக, இறை அரசாக இந்த மண்ணுலகம் மாறும். இந்த ஓமையானவர் சொன்னது காரணமே இறையாட்சியை குறித்த ஒரு ஓமை. இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாததும் மறுக்கின்றதும் மறக்கின்றதுமாய் இருக்கின்றது. பலன் தருகின்ற உலகமாய் இறை அரசாய் மாறுவதற்கு நாம் மீட்பின் பாத்திரங்களாய் பணியாற்றுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், விதைத்து கொண்டே இருக்கிறான், விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தான் ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். ஆகவே இறை வார்த்தை குறித்த தெளிவும், இறை வார்த்தை தெளிவாக கற்றும் நாம் இருக்க வேண்டும். அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். கடவுளை குறித்த அச்சமும், முழு மானுடம் மீட்பு பெற வேண்டும் என்கின்ற அக்கறையும் நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்து வார்த்தையாய் இருந்து மனிதராய் வந்தார். அந்த மனிதனாக வந்த ஆண்டவர் வார்த்தையாய் நமக்குள்ளே மீண்டுமாய் வாசம் செய்கிறார். கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கின்ற போது யார் நமக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அதை நாம் பிரதிபலிக்க வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் இவன்தான் கிறிஸ்தவன் என்று சொல்லத்தக்கதாக என்னுடைய வாழ்வியல் முறை, we want to be a practical Christian, சும்மா நேமிங் கிறிஸ்டினா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை அப்படியே தத்ரூபமாக பிரதிபலிக்கின்ற பணியாளர்களாக, ஊழியர்களாக, இறை மக்களாக இருப்பதற்கு நாம் இந்த இறை வார்த்தைகளின் வழியாக அழைக்கப்படுகின்றோம். நாம் விதைக்கின்ற விதைகள் பலன் தருகின்ற விதைகளாக இருக்க வேண்டும். நாம் சரியாய் ஆண்டவருடைய வார்த்தையை
விதைக்கவேண்டும் நாமே கிறிஸ்துவை சுமக்கின்ற விதைகளாக மாற வேண்டும் இந்த சிந்தனையோடு நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் நம்முடைய வாழ்வு அனைவருக்குமான வாழ்வாய் அனைவரையும் மீட்புக்குள்ளாக கொண்டு வருகின்ற வாழ்வாய் கடவுள் தம்முடைய ஆவியான வழியாக நம்மை நிறைத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக கடவுள் தம்மை இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமென் தங்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம் அனைத்து ஆசீர்வாதங்களும் ஊற்றாக இருக்கிறீர்கள் அன்பின் கடவுளை தாயும் தந்தை மாணவர்களே இந்த வழிபாட்டிலே பங்கேற்கின்ற அனைத்து உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்தருமாறு உங்களுடைய வார்த்தைகளாக நாங்கள் எச்சரிக்கப்பட்டவர்களாய் உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் பிரதிபலிக்கின்றவராய் இருக்க ஆண்டவர் உங்களுடைய ஆவியான வழியாக எங்களை நிறைத்து ஆண்டு ஆசீர்வதித்த வேண்டுமோ இடத்திலே கொண்டாடுகிறோம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராய் மாத்திரமல்ல கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவராய் இருக்க இறை வார்த்தையை கேட்கின்றவராய் மாத்திரமல்ல இறை வார்த்தையின்படி வாழ்கின்றவராய் இருக்க உங்களுடைய நிறைவான இறக்கங்களின்படி எங்களை ஆற்றல்படுத்தி எழுத வேண்டுமா என்பதிலே ஒன்றாடும் எங்களுடைய தப்பிதங்கள் வீரர்கள் எல்லாவற்றையும் தயவா மன்னித்தரும் எங்களிடத்தில் இருக்கின்ற பற்றுறுதி குறைவுகளை அகற்றி போடும் உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ள உங்களுடைய பலத்தால் எங்களை பலப்படுத்தியும் பற்றுறுதியை நிலை நிற்கக்கூடிய ஆற்றலை எங்களை தந்தரும் எங்களுடைய வலுவின்மைகளை உங்களுடைய வலிமை விளங்கட்டுமானது நீரை எங்களை ஆற்றல் படுத்தியும் துன்பங்களை கண்டு உம்முடைய திருப்பெயரை முன்னிட்டு துன்பங்களை கண்டு அஞ்சி ஓடுகின்றவர்களாக மறைத்து கொள்ளுகின்றவர்களாக அல்ல உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு எங்களை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும் எல்லாவற்றையும் உங்களுடைய திருமணங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டு கொண்டும் வழிநடத்து பலப்படுத்துகிறோம் உங்களுடைய உணர்வான பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆலயத்தும் ஒப்புவிக்கிறோம் ஏசி என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேலை செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே ஆமே அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மித்திரமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் அமைதியும் தூய் ஆவியானுடைய வல்லமை என்ற பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கை உருவம் ஆகிய மாநிலத்திலும் இன்றும் இன்றும் எல்லா காரணம் மனிதர்களும் நீடித்த நேரத்திலிருந்து பயன்படுத்தி காப்பிடுவார்கள் ஆமே